ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன் செஃப். இந்த வீடியோவில் நம்ம எப்போவுமே காலையில் இட்லி தோசை செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் நம்ம இட்லி மாவுலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அதனால 1 நிமிடம் போல் நல்லா வதக்கி விடுறேன். இது சாப்பிடும்போது இந்த வெங்காயம் ரொம்ப வேகாமல் கொஞ்சம் கடிக்கிறது போல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை லைட்டாக தான் வதக்கி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிறதுக்காக மறுபடியும் இதை 1 நிமிடம் போல் வதக்கி விடுறேன். இனி இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலாவில் பச்சை வாசம்லாம் போகிறதுக்காக நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்குறேன். மறுபடியும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். சால்டட் பட்டரும் சேர்க்கலாம், அன்சால்டட் பட்டரும் சேர்க்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்சமாக பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்தா போதும். எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு, மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை நம்ம 4 பிரித்து எடுத்துடலாம். இதே போல் 4 டிவைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே இட்லி மாவு ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே 1 கரண்டி அளவு மாவு ஊற்றுறேன். அதுக்கப்புறமா மறுபடியும் 1 கரண்டி அளவு மாவு ஊற்றிடலாம். இட்லி மாவிலே உப்பு இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக தான் நான் உப்பு சேர்த்துருக்குறேன். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் இட்லி பொடி தூவி விட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு இட்லி பொடி தூவி விட்டுடுங்க. கடைசி அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வைக்கிறேன். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிடம் மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க. லைட்டாக வெந்து வந்துடும். இதை நம்ம பேனில் தான் செய்யணும்னு இல்லை, தோசைக்கல்லே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே நம்ம இட்லி சாம்பார் சட்னி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதே போல் இட்லி மாவு வச்சு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு தேவையில்லை. இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மேலே உள்ள மாவெல்லாம் பாருங்கள் லைட்டாக வந்துடுச்சு. அடுத்து நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். மெதுவாக எடுத்து திருப்பி போடுங்க. இது லைட்டாக பிஞ்சு வந்தாலும் ஒன்றும் இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையுமே இதே போல் திருப்பி போடுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பட்டர் வச்சிடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இதில் செய்கிற நேரம் இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் இதை நம்ம மூடி வச்சுட்டு 2 நிமிடம் மீடியம் ஹீட்டில் நம்ம வேக வச்சிடலாம். அப்போ தான் இந்த சைடும் நல்லா வெந்து வந்துடும். இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்குது. இதை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கமாக நல்லா வெந்துடுச்சு. எல்லாத்தையுமே மறுபடியும் நான் திருப்பி போடுறேன். 1 நிமிடம் இது இருக்கட்டும். மாவு லைட்டாக வேகாமல் இருந்தது அப்படின்னா இந்த நேரம் நம்மளுக்கு வெந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் இது மறுபடியும் ஸ்டவ்வில் இருக்கட்டும். 1 நிமிடத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு, ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். உங்களுக்கு எத்தனை தேவையோ இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் சட்னி மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்லா சிம்பிளாக ஸ்பாட் இட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.